வணக்கம் அண்ட் வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம தலைமுடிய நீளமா அடர்த்தியா வளர வைக்கக்கூடிய பாட்டி வைத்தியம் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தலைமுடி அடர்த்தியா வளரக்கூடிய வழிகள் கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷலான வீடியோ. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுவரைக்கும் நம்ம பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. புத்தமுதிய டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலைமுடி நீளமா அடர்த்தியா வளருதோ இல்லையோ, ஆனா முடி கொட்டுதல் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. நல்ல அடர்த்தியான தலைமுடி வேணும்னா முதல்ல முடி உதிர்வதை நம்ம கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி ஆகணும். சோ அதனால முதல்ல தலைமுடி உதிர்வதை எப்படி சரி பண்ணலாங்கிறத பத்தி பாக்கலாம். ஒரு தேங்காய் அரைச்சு அதுல இருந்து முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கற்றாழையில இருந்து அந்த ஜெல்ல எடுத்துட்டு நல்லா மிக்சியில அரைச்சு அந்த சாரை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் பால் கூட அந்த கற்றாழை சாற்றையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா தலையில அரைக்கி தேய்க்கணும். அப்புறமா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்க குளிச்சிடலாம். இது நீங்க வாரத்துக்கு 2 தடவை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்தல் கண்டிப்பா குறையும். சில பேருக்கு நெற்றியில இருந்து முன்பக்கம் மட்டும் வழுக்க ஆரம்பிச்சிருக்கும். அவங்க என்ன பண்ணலாம்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு, அதாங்க சாம்பார் வெங்காயம், அதை நீங்க எடுத்துக்கிட்டு அதை அரைச்சு அதுல உள்ள சாரை எடுத்து உங்களுக்கு வழுக்க ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க குளிச்சிடலாம். முக்கியமா இதை ரொம்ப நேரம் தலையில வச்சிருக்க வேண்டாம். இது டைஃபாய்டு இல்லைனா மஞ்சக்காமடை வந்து முடி கொட்டினவங்களுக்கு கூட இது யூஸ் ஆகும். ஆரம்ப கட்டத்துல உங்களுடைய வழுக்கையை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க தலைமுடி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அடுத்ததா தலைமுடியை அடர்த்தியா வளர வைக்கக்கூடிய ஒரு வழியை பார்க்கலாம். இதெல்லாம் அந்த காலத்து பாட்டிமா கடைபிடிச்ச விஷயங்கள். அது என்னன்னா வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில எழுமிட்டு அதனால அரைச்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி செம்பருத்தி பூ இலைகளையும் வெயில்ல காய வச்சு நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லனா ஃப்ரெஷ்ஷான பூவை பறிச்சு அதை நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். இந்த வெந்தயத்தையும் செம்பருத்தியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேக் மாதிரி ஆக்கிக்கோங்க. இதை நீங்க தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நீங்க குளிச்சிடலாம். இப்படி பண்றதால முடி நல்லா அடர்த்தியா திக்கா நல்லா ஷைனிங்கா இருக்கும். செம்பருத்தி சேர்க்கறதால நல்ல கருமையான முடியும் உங்களுக்கு கிடைக்கும். இதுல வெந்தயம் சேர்த்திருக்கதால நீங்க ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. இன்னும் இதே மாதிரி தலைமுடி ஆரோக்கியமா வளரக்கூடிய நிறைய டிப்ஸ் நம்மளுடைய சேனல்ல இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லா வகையிலும் யூஸா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் டிப்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். என்னுடைய புது சேனல் Girls Only Tips, இந்த சேனல்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்ம பல்லாண்டு வாழ்க்கை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க்கை. நன்றி.